ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம். இந்த ஹேர் ஆயில் வந்து 23 பொருள்களை வச்சு ரொம்ப அற்புதமாக பண்ணது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பொருளை வச்சு பண்ணது. இது வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நல்ல முடி நல்லா வளரும். இந்த உப்பு தண்ணியெலாம் இருந்துட்டு முடி கொட்டுது அப்படின்னா நல்லா வளரும். இந்த இலை நரை கூட வராமல் தடுக்கும். அது மாதிரி டேண்ட்ரஃப், அதாவது பொடுகுலாக இருந்துச்சுன்னா உடனே மறைஞ்சு போயிடும். ஹேர் ஃபால் வந்து நின்றோம். முடி நல்லா வளரும். மெயினாக வந்து முடி நல்லா திக்காக வளரும். இப்போ இது வந்து நான் பாருங்கள் நசுக்கி காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து கருப்பாக வருது. பாருங்கள், இந்த சாறு எந்த இலையும் எடுத்தால் வந்து பச்சையாக தான் வரும். இந்த சாறு கருப்பாக வருது. இது என்னென்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதுக்கு தான் அந்த தன்மை இருக்குது. அப்போ வந்து முடியை வந்து இளம் நிறையலாக இருந்தால் கூட அது மாறிடும். அது மாதிரி எல்லா பொருள்களும் வச்சுருக்கேன். இது என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா என்னென்ன வச்சுருக்கேன்றதை நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நான் காமிச்சிட்டேன், பட் இப்போ சொல்கிறேன். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, மருதாணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, கீழாநல்லி, வேப்பிலை, துளசி, பொன்னாங்கண்ணி, கற்பூரவல்லி, வெட்டிவேர், கொய்யா இலை, மா இலை, மறிக்கொழுந்து, குப்பமேனி, அருகம்புல், அதுக்கப்புறம் கத்தாழ, நெல்லிக்காய், வெந்தயம், பாதாம், சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம், இதோட தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய்னா இது என்ன தேங்காய் எண்ணெய்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 1.5 லிட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த அளவு உள்ள பொருள்கள்லாம் எடுத்திருக்கேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இது கூட நம்ம இதெல்லாமும் சேர்த்து வச்சுருக்கோம்ல, இதை வச்சு இந்த எண்ணெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருள்கள்லாம் பார்த்தோம். இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். அதாவது இலையெல்லாம் ஆஞ்சி எடுத்துக்கணும். முழுசு முழுசாக இருந்ததெல்லாம் ஆஞ்சி எடுத்துக்கணும். இந்த செம்பருத்தி பூவெல்லாம் வந்து அந்த காம்பு அந்த மகரந்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த எதிர்கள் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இருக்குது, அதாவது செக் எண்ணெய் இருக்குது, மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய் இருக்குது. இது வந்து இரும்பு கடாய். இதுக்கு வந்து எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் வச்சுக்கணும். நான் வந்து மொத்தமாக ஊற்றுறதில் எண்ணெயை வந்து 3/4 ஊற்றிருக்கேன், பாதி ஊற்றிருக்கேன். அதாவது 1.5 லிட்டர்னு 3/4 லிட்டர் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இது எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போடலாம். நான் எப்பயுமே எப்படி போடுவேன் அப்படின்னா கொஞ்சம் அரைச்சி போடுவேன். இந்த தடவை அப்படியே போடுறேன். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டிருக்கேன், கரிஞ்சீரகம். இந்த எண்ணெய் காஞ்சவொடனே அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா அந்த இலைகள்லாம் மொத்த மொத்தமாக இருந்ததெல்லாம் நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே போடுறேன். அப்படி எண்ணெய் வந்து அப்படியே பொரிஞ்சு அப்படி வரட்டும். அந்த ஜூஸ்லாம் அது உள்ளே இறங்கும். அதனால் அப்படியே போடுறேன். மொத்தமாக அவ்வளவு எண்ணெயும் ஊற்றலை, பாதி எண்ணெய் ஊற்றிட்டு இதை மாதிரி போடுறேன். கொஞ்சம் இலைகள்லாம் வந்து அதாவது காம்போடு இருந்ததெல்லாம் உருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி மருதாணி காம்போடு இருந்ததெல்லாம் உருவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மறிக்கொழுந்து காய வச்சு வச்சது. அதுக்கப்புறம் வெட்டிவேர், இதெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெட்டிவேர்லாம் பெருசாக இருக்கும், அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வேப்பிலை, இதெல்லாம் பொடுகு தொல்லையெல்லாம் போக்கும். அதாவது இதில் எல்லாமே வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது தான். ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இது இருக்குது. மா இலை கூட ஒரு 2-3 போட்டிருக்கேன். அது என்னென்னா ஹேர் ஃபாலுங்கிறத விட முடிக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்து கொடுத்து ஒரு பளபளப்பாக வச்சுக்கும். அந்த மாதிரி கற்பூரவல்லி எல்லாமே போட்டிருக்கிறதுனால எல்லா சத்தும் கிடச்சிரும். என்ன ஒரு பிரச்சனை முடிக்கு இருந்தாலும் அதெல்லாம் உடனே சால்வ் ஆகும். தொடர்ந்து தேய்ச்சிட்டு வரணும். இது இந்த எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுருக்க எண்ணெயை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் அந்த இந்த வெங்காயம் இதை கூட அப்படியே தான் போட்டிருக்கேன். அதாவது கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இதை இடித்து கூட போட்டுக்கலாம். அரைச்சி போடுறத விட அப்படி கொஞ்சம் இடித்து கூட போட்டுக்கலாம். அந்த ஜூஸ்லாம் நல்லா இறங்கிடும். நான் சின்னதாக வெட்டி போட்டுட்டேன். அந்த மாதிரி எல்லாம் வந்து அது நல்லா அது வேகட்டும். அது பாட்டுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும், இருந்தாலும் நம்ம பொறுமையாக செய்யணும். இன்னொரு பாதி எண்ணெய் இருக்குல்ல, அது என்ன தெரியுமா பண்ணுவேன், பக்கத்துலேயே வந்து அந்த அடுப்பில் இன்னொரு இரும்பு கடாய் வச்சு அந்த எண்ணெய் அது காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் நல்லா இதெல்லாம் இந்த எண்ணெயில் வந்து இந்த மூலிகையெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் அதை வந்து காய்ச்சி அதில் ஊற்றுனா நல்லாவே இன்னும் நல்லா அது பொரிஞ்சு சீக்கிரமாக வேலை முடியும். அதுதான் எங்கள் மெயின் பாயிண்ட்டு. இப்போ நம்ம மொத்தமாக எல்லாம் போட்டோன்னா அது வெந்து அது ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும்.
இந்த மாதிரி இப்படி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இது என்னென்னா கத்தாழை, கத்தாழை முழுசாக வச்சுருந்தேன், அதெல்லாம் தோலெல்லாம் சீவிட்டு அந்த ஒரு சதையை மட்டும் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்தாச்சு. ஆக மொத்தம் இப்போ எல்லாம் போட்டாச்சு. இன்னும் பாதாம் போடணும். பாதாமை முழுசாக போடுறத விட கொஞ்சம் தட்டிக்கிட்டேன், தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். பொதுவாக நான் செய்யும்போது வந்து கொஞ்சம் அரைச்சிருவேன், அரைச்சிட்டு அப்படி போடுவேன், அது வந்து சொத சொத சொதன்னு இருக்கா மாதிரி இருக்கும். சரி, இந்த தடவை இப்படி பற்றி காய்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எல்லாம் இலைகள்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் உருவிட்டு காம்போடு இருக்கிறதெல்லாம் உருவியாச்சு. எல்லாம் எடுத்துகிட்டு மருதாணி முதற்கொண்டு எல்லாமே உருவி எடுத்து வச்சுட்டு பெருசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டாச்சு. இது வந்து பொதுவாக நம்ம கருவேப்பிலையெல்லாம் படப்படப்படப்படம் பொறிஞ்சு வந்துடும்ல, அந்த மாதிரி இவ்வளோ போடும்போது கொஞ்சம் மெதுவாக ரெடி ஆகும். ஆனால் அந்த மாதிரி நல்லாவே பொறிஞ்சிரும், எல்லா எண்ணெயும் பொறிஞ்சு அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரும்போது பக்கத்தில் நம்ம இந்த பக்கத்தில் அந்த கடாய் வந்து சூடு ஆகிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம அரைச்சி போடும்போது சிலதெல்லாம் அரைப்படாத போது ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி தண்ணி ஊற்றணும்னா படப்படப்படன்னு அது கொல 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 கொலன்னு ஆறா மாதிரி ஆகிடும், ரொம்ப நேரம் எடுக்கும். இது வந்து அதை விட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னாலேயே ரெடி ஆகிடும். ஆக இந்த மாதிரி நல்லா எல்லாம் வெந்திருக்கும்போது அந்த சூடாகிட்டுருக்க எண்ணெய் இப்படி இப்படி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகிற மாதிரி ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நிறைய வேஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக போக தான் செய்யும். இப்போ நான் 1.5 லிட்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னா இதில் எவ்வளோ வரும் அப்படின்னு எண்ணெய் வந்து காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தா 300 வேஸ்டேஜில் போயிடும். அதுக்காக அது கீழே போட்டணும்னு இல்லை, நம்ம குளிக்கிறதுக்கு முன்னால் அதை நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு கூட நம்ம குளிச்சிக்கலாம். அது வந்து ஆனால் கண்டிப்பாக அது வந்து 300 லிட்டர் வந்து வேஸ்டேஜில் 300 போகும். இப்போ 1500 மில்லி இருந்ததுன்னா 300 மில்லி போக தான் செய்யும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு. இது வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறது இல்லை, இந்த இரும்பு கடாயிலே ஒரு நாள் வச்சுருவேன், அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு. அந்த மூலிகையில் இருக்க சாறு எல்லாமே உள்ளே நல்லா இறங்கட்டும் அந்த எண்ணெயில். அதுக்காக அதை அப்படியே விட்டுருவேன். இந்த எண்ணெய் காய்ச்சும் போது அப்படியே மணமாக இருக்கும், இந்த மூலிகையோட வாசம்லாம் அற்புதமாக இருக்கும். அந்த வாசனையே வந்து ஒரு நோயெல்லாம் தீர்க்குற மாதிரி, ஒரு அதை சுவாசித்தாவே அவ்வளோ நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இது அப்படியே வந்து ஒரு நாள் அப்படியே வச்சுட்டு பாருங்கள், அப்புறம் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் எண்ணெய் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு அப்படியே அதையும் அப்படியே வச்சிட்டோம்னா அதில் இருக்க எண்ணெயெல்லாம் உள்ளே இறங்கிடும். இல்லை துணியில் போட்டு பிழியலாம். நான் அரைச்சேன்னா துணியில், அதாவது ஒரு மெல்லிசாக ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு அதில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுப்பேன். இது வந்து நம்ம அப்படி பொறிஞ்சிருக்கு, அதனால் அப்படியே வச்சிடலாம். இதுவும் வந்து அப்படியே காலையில் போட்டு அப்படியே மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம். அந்த எண்ணெய் எல்லாமே இறங்கிடும். மீதி இருக்கிறத வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இன்னொரு ஐடியா கூட சொல்கிறேன், அந்த மீதி இருக்க அந்த திப்பிலாம் இருக்குல்ல, நல்லா பொறிஞ்சிருக்கும், அதை வந்து என்ன பண்ணலாம், திருப்பியும் எல்லாமே நம்ம வந்து அரைக்கலை, அதனால் ஒரு தடவை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெயை கூட ஊற்றி அரைக்கலாம். ஊற்றி அரைச்சிட்டா நம்ம குளிக்கிறதுக்கு முன்னால் அதை நல்லா போட்டு ஊற வச்சிட்டோம்னா ஒரு ஹேர் பேக் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு ஹேர்பல் ஷாம்பு ஏதாவது போட்டு குளிச்சிக்கலாம், ஷீக்கா போட்டு குளிச்சிக்கலாம், இல்லைன்னா மைல்டு ஷாம்பு போட்டு குளிச்சிக்கலாம். ரொம்ப ஷாம்பு கெமிக்கல் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேர்பலில் மாறிட்டால் ரொம்பவே நல்லது. நம்ம முடியை நல்லா பாதுகாத்துக்கலாம், கண்டிப்பாக நல்லா செழித்து வளரும். எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி கொட்டாது, பொடுகு தொல்லை வராது, நல்லா வளரும், நீளமாக வளரும், அடர்த்தியாகவும் வளரும், பார்க்கவே அழகாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், சில்கியாக இருக்கும், நல்லாயிருக்கும், பளபளன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வந்து வடிகட்டியாச்சு, ரொம்ப நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரிப்ரேஷன், ஆயில் ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு பிடிக்குமான்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேவைப்படுறவங்க என்கிட்ட கேட்கலாம், செஞ்சு தரேன். இந்த ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் SRM கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.